ஸ்லான் காட் மார்னிங் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் பலப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டு வருகிறார்கள். எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சகோதரன் ஷியாம் அவர்களை தமது ஆழமான சத்தியங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி வருகிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த சாட்சியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கடந்த 1993 வருஷத்திலே ஏசலிக்கிறார் ஊழியத்திலே இணைந்து பல நிலைகளிலே பணியாயிற்று. 15 வருடங்களாக சகோதரன் தினகரனோடு கூட அந்த நிறுவனத்திலே அவரோடு கூட இந்தியா முழுவதும் பல பட்டணங்களுக்கு கடந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். சில வருஷங்களுக்கு பின்பதாக கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு என்று அழைத்தார். ஆனாலும் பற்பல வேலைகளில் செய்வதிலும் பல கம்பெனிகளிலே வேலை செய்வதிலும் நான் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தேன். குறிப்பாக 2014 கர்த்தரா இயேசு கிறிஸ்து நான் முன்பின் சந்தித்திராத ஒரு ஊழியக்காரரை மூலமாக என்னோடு திட்டமும் தெளிவுமாக பேசி, நீ எவ்வளவு நாட்கள் வேலை செய்வாய், இந்த வேலையை விட்டுவிட்டு நீ வந்து என்னுடைய வேலையை செய் என்று சொன்னார். ஆனாலும் என்னுடைய மகனுடைய படிப்பிற்காகவும் அவனுடைய எதிர்காலத்திற்காகவும் நான் பயந்து தேவ சமூகத்திலே நான் பகுதி நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு புது ஒரு வேலை வந்தது. அப்பொழுது நான் தெய்வ சமூகத்திலே கேட்டபோது கர்த்தர் கொஞ்ச நாட்களுக்கு இந்த வேலையிலே நீ போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். நான் தெய்வனுடைய அனுமதியை பெற்று என்னுடைய மகன் +2 காலேஜ் சேர்த்தேன். 4 பிஇ பட்டப்படிப்பை படிக்கும்படியாக டிகிரியை படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பதாக நான் தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன் படித்து முடித்து விட்டான், நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று நான் அவரிடத்திலே கேட்கவில்லை. அதற்கு பின்பதாக அவனை நான் பிஜி படிக்க வைத்தேன், போஸ்ட் கிராஜுவேட் எம்டெக் படிக்க வைத்தேன். அவன் அதையும் படித்து முடித்தான். அப்பொழுதும் நான் தெய்வ சமூகத்திலே வந்து ஊழியத்துக்கு வருகிறேன் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பின்பதாக அவன் இன்டர்ன்ஷிப் ஒரு 10 ஹைதராபாத்துக்கு போனான். அப்பொழுதும் அந்த இன்டர்ன்ஷிப்பை முடித்து 10 வந்த பின்பதாகவும் நான் தெய்வ சமூகத்திலே கேட்காமல் வேலை என்று சொல்லி நான் உலகத்தைக்குள்ளாக நான் ஓடிக்கொண்டிருந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்டர்ன்ஷிப் முடிந்ததும் கர்த்தர் கிருபையாக அவனுக்கு ஒரு வேலையை பெங்களூர் பட்டணத்திலே கொடுத்தார். அதிலும் அவன் சேர்ந்து விட்டான். ஆனால் May 2020 1 நான் என் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சத்தத்தை நான் என் இருதயத்திலே கேட்டேன். நீ எவ்வளவு நாட்கள் காலதாமதம் செய்வாய், என்னுடைய ஊழியத்துக்கு நீ வர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். நான் உடனடியாக அவருக்கு ஒரு பதில் சொன்னேன். ஆண்டவரே, May 31 இந்த வருஷத்திலே நான் வந்து விடுகிறேன், இன்னொரு 31 இருக்கிறது, May 31 நான் ரிசைன் பண்ணுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் பிரியமானவர்களே, May 29 வரைக்கும் நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. May 29 வந்தோடனே ஆண்டவர் பார்த்தார், இந்த 2 நான் ரிசைன் பண்ண மாட்டான். 29 நம்மளை ஏமாத்திட்டான், இந்த 2 நம்மளை ரிசைன் பண்ண மாட்டான். May 29 ஈவினிங் 7 PM எனக்கு ஃபீவர் வந்தது. அப்போ ஆரம்பித்த ஃபீவர் 103 104, 14 June 11 வரைக்கும் அந்த ஃபீவர் போகவே இல்லை. நான் பல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனேன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல். அவள் யாரும் என்னை அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே நான் சென்னையில் உள்ள காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போன பொழுது அவர்கள் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நாங்கள் குடும்பமாக நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். 6 பின்பதாக அந்த ஃபீவரிலே நான் அன்றைய தினமே அட்மிட் ஆனேன். 14 அந்த ஃபீவர் மிகவும் அதிகரித்து கொண்டே போனது. டாக்டர்கள் எல்லா மருந்தும் கொடுத்து விட்டார்கள், எந்த மருந்தும் என்னிடத்திலே வேலை செய்யவில்லை. கடைசி 3 எனக்கு தொடர்ச்சியாக அவர்கள் என்னுடைய நரம்பிலே IV மூலமாக பேராசெட்டமால் இன்ஜெக்ஷன் எனக்கு செலுத்தி கொண்டே இருந்தார்கள். 14 இரவு 11 அந்த சுரம் என்னை விட்டு அகன்றது. ஒரு பெரிய மரண போராட்டத்திலிருந்து
அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள், என் குடும்பத்தார், என் மனைவி, என்னுடைய பெற்றோர், என் சகோதர சகோதரிகள் உபவாசித்து ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து அடியனுக்கு கிருபையாக இரண்டாவது ஒரு வாழ்க்கையை, ஒரு உயிரை, ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த இரண்டாவது தருணத்தை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்த விரும்புகிறார். உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தை எப்பொழுது நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை முழுமையாக விடுவிக்க முடியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை முழுமையாக பாதுகாக்க முடியும். சாத்தானை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனால் வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துரத்தி கொண்டு வருகிறார்கள். சிவந்த சமுத்திரமும் திறந்தாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அதே சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தியரும் பின்பதாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு ரகசியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு எல்லைக்கு மேலே சிவந்த சமுத்திரத்திலே அவர்களால் ஒரு மில்லி மீட்டர் கூட அவர்களால் முன்னேறி செல்ல முடியாது. சாத்தானால் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு செகண்ட் கூட உங்க வாழ்க்கையில் அவன் முன்னேறி உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்கள் ஆசீர்வாதத்தை திருட முடியாது. உங்கள் ரட்சிப்பை காக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டீர்கள். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார். கர்த்தரினை பாதுகாத்தார், உங்களையும் பாதுகாப்பார். கர்த்தரினை விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காட் மார்னிங் நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் செய்த நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இறைவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவோம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8637403299. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.